சார் அவங்களுக்கு கீழே விழுந்து கதர்னு வரலையா நாடி பிரச்சனை பார்க்கல. இன்றைக்கு தூர்வார்கின்ற என்ற பெயரிலே கழிப்பு மண்ணை. பேப்பர் பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிடுகளை என்ன தலைப்புச் செய்தியாக வந்திருக்குன்னு பார்த்துடலாம். எல்லா தமிழ் பேப்பர்களையும் பார்த்தீங்கன்னா வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வதற்கு எல்லா கட்சிகளும் தீவிரம் காட்டுறாங்க. அதே நேரத்தில் எல்லா கட்சிகளுடைய இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் பற்றி தான் இன்றைக்கி பிரதானமான எல்லா செய்தித்தாள்களையும் வந்து ஹெட்லைன்ஸாக வந்திருக்கு. அதில் ஒரு ஒரு பேப்பரில் இன்றைக்கி என்ன பிரதானமான செய்திகள்னு பார்த்துடலாம். கொரோனாவுடைய கட்டுப்பாடுகள் விதிகளை பின்பற்றி வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு போலீஸு மற்றும் தேர்தல் ஆணையங்களும் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வந்து முறையாக வந்து நடத்துவதற்கான வழிகாட்டுதலை வந்து சொல்லியிருக்காங்க. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் நாடாளுமன்ற வளாகத்தில் சபாநாயகர் நேரில் ஆய்வு. அண்ணா அறிவாலயத்தில் மு க ஸ்டாலின் கே எஸ் அழகிரி சந்திப்பு. உள்ளாட்சி தேர்தல் இடப்பங்கீடு உறுதி செய்வது குறித்தான பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தை முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இனி அடுத்தடுத்த கட்டங்கள் பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெறும் அப்படின்றதுக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் விருப்பப்படக்கூடிய பிரதானமான இடங்களை வந்து நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீடு நேற்று வந்து உற்சாகமாக நடைபெற்றது. இதில் வந்து தரவரிசை பட்டியலில் இருக்கக்கூடிய 1 முதல் 719 வரையிலான தரவரிசை மாணவர்கள் மாணவிகள் வந்து இதில் பங்கேற்றிருந்தாங்க. முதல் 10 இடங்களை வந்து மாணவர்கள் நேற்றுக்கு வந்து தேர்வு செஞ்சிருந்தாங்க. அதில் ஒரு மாணவி தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து எம்எம்சியான சென்னை கல்லூரியை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இந்த 10 மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்திலையும் தினக்கூலி வேலை செய்யக்கூடிய குடும்பத்திலும் வந்திருக்காங்க. அரசாங்கத்துடைய இந்த 7.5% உள்ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இவங்களுக்கு வந்து இந்த மருத்துவ சீட்டு கிடைச்சதுங்கிறதுல அந்த மாணவர்கள் மாணவிகளாக இருக்கட்டும் அவங்க பெற்றோர்கள் என்ன எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. இன்றைக்கி பொது பிரிவுக்கான வந்து கலந்தாய்வு இன்றைக்கி நடக்க இருக்கு. திருமண விழாவில் கனிமொழி எம்பியை பாராட்டிய பேசிய அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் கட்சி பதவியிலிருந்து நீக்கம். ஓபிஎஸ் இபிஎஸ் மற்றும் கூட்டாக அறிக்கை வெளியீடு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவனுடைய மகள் திருமண நிகழ்ச்சியில் வந்து அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் வந்து கலந்துட்டுருக்காரு. அங்கே நாடாளுமன்றத்தில் எப்பயோ நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி வந்து விலக்கி பேசி அவர் திமுக வந்து ஒரு பாராட்டி பேசியதால் வந்து அரசியல் வட்டாரத்தில் இது ரொம்ப பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதிமுகவுடைய நவநீத கிருஷ்ணன் இப்படி பேசுறது கட்சி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வந்து இது வந்து பிடிக்காததுனால ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கூட்டு அறிக்கையாக வந்து அவர் வெளியிட்டிருக்காங்க. இப்படி பாராட்டி பேசியதுனால அவர் கட்சி பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 மற்றும் 20 நிதியாண்டுகளில் கட்சியினுடைய அதாவது தேசிய கட்சிகள் மற்றும் பிராந்திய கட்சிகளுடைய சொத்து மதிப்புகள் எவ்வளோ அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் பார்த்தோன்னா பாஜகவுடைய சொத்து மதிப்பு 4,847 கோடி ரூபாய் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. 7 தேசிய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய சொத்து மதிப்பு தான் வந்து 4,800 கோடி அப்படிங்கிற அளவில் இருக்குது. சரி, ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய ஒப்பீட்டு கணக்கீடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 69% வந்து பிஜேபியினுடைய கட்சிக்கு தான் வந்து பிரதானமாக இருக்குது. அதாவது ஒரு 4,800 கோடி ரூபாய் அவங்களுடைய சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சொத்து மதிப்பில் இருக்கக்கூடியவங்க ஒரு 3,000 கோடியோ அல்லது ஒரு 3,500 கோடியோ அப்படிங்கிறதான் ரேஷியோஸ் இருக்கணும். ஆனால் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா பகுஜன் சமாஜினுடைய கட்சியினுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 698 கோடி ரூபாய் அப்படிங்கிறதா இருக்குது. கிட்டத்தட்ட பாருங்கள், 4,887 கோடி எங்கே இருக்குது, 698 கோடி எங்கே இருக்குது, எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு நம்மளுக்கு தெரியுது. அதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 3வது இடத்துல இருக்காங்க, 588 கோடி ரூபாய் சொத்து மதிப்பில் இருக்கிறாங்க. இதில் வந்து அதிமுகவுக்கு 267 கோடி சொத்து மதிப்பு இருப்பதாகவும் திமுகவிற்கு 134 கோடி ரூபாய் கடன் இருப்பதாகவும் திமுகவினுடைய மதிப்பு பட்டியலில் பார்த்தீங்கன்னா 162 கோடி ரூபாய் திமுகவுடைய சொத்து மதிப்பு இருப்பதாகவும் இந்த கணக்கெடுப்புகள் தெரிவிக்கிறது. இந்த மாணவி விவகாரம் தொடர்பாக மதமாற்றம் இல்லை அப்படின்னு பாஜக குழு ஊருக்குள் வந்து விசாரணை செய்யக்கூடாது அப்படின்னு வந்து கலெக்டரிடம் வந்து அந்த ஊர் கிராம மக்கள் வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இந்த மாணவி குறித்து வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பிஜேபி ரொம்ப தீவிரமாக இதுக்கான பிரச்சாரங்கள் முடக்கி வந்த இந்த நிலையில் அந்த கிராம மக்கள் கலெக்டரிடம் வந்து மனு கொடுத்துருக்காங்க. இது குறித்து நேற்று வந்து கோர்ட்டில் ஒரு வழக்கம் நடந்தது. அந்த தேதி குறிப்பிடப்படாமல் அந்த தீர்ப்பையும் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. இந்த அடிப்படையில் எங்களை அந்த வழக்கில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மிஷினரி அந்த பள்ளிக்கூடம் வந்து அவங்களும் வந்து ஒரு வேட்பு மனு தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்த கலந்தாய்வு தேவைக்கு அழைக்கப்பட்ட அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியருடைய கனவு பறி போனது. இது வந்து ஒரு டைம் வேஸ்ட்னு கூட சொல்லலாம். சிவபிரகாசம் அப்படிங்கிறவர் 60 வயசுக்கு மேலே நீட் எக்ஸாமை எழுதி அவர் வந்து தரவரிசையில்
முதல் 1 முதல் 719 வரைக்கான தரவரிசைப்பட்டியல 319 இடத்தை பிடிச்சிருக்காரு. இவரும் நேற்று கலந்தாய்வுக்கு வந்து அழைக்கப்பட்டிருந்தாரு. இவர் வந்து பியூசி தான் படிச்சிருக்காரு, பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கல அப்படிங்கிறதுனால இவர் வந்து எலிஜிபிள் கேட்டகரி இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவர் ஏற்கனவே வந்து அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த மாட்டேன், நான் ஒரு மாணவருக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் இப்படி ஒரு ஸ்கில் இருந்து அதை படித்து இந்த ஆசிரியர் அதை படிக்கும் பட்சத்தில் இவர் அந்த நீட் தேர்வுக்கு மாணவர்கள் எப்படி தயாராகணும் அப்படிங்கிற வகுப்புகளை எடுத்து இன்னும் பல மாணவர்களை இவருக்கு அதுக்கான வழிகாட்டுதலை பண்ணிகிட்ருக்கலாம். இவரே எக்ஸாம் எழுதி அந்த இடத்த போய் கலந்தாய்வு நடத்தி இவர் வந்து அண்டர்ஜெக்ட் ஆகிறதுங்கிறது ஒரு டைம் வேஸ்டான விஷயம் தான். சரி, இனி இவர் வந்து மாணவர்களுக்கு அந்த பயிற்சியை வழங்குவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 7 இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதில் தாம்பரம் மாநகராட்சியில் வந்து 70 வாக்குச்சாவடிகள் ரொம்ப பதற்றமானவை அப்படின்னு மாநகராட்சி கமிஷனர் பேட்டி கொடுத்துருக்காரு. மற்றபடி பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய பிரதானமான கட்சிகள் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுவதற்கும் வேட்பாளர்கள் பட்டியலை சரிபார்ப்பதற்கான பணிகள், பாஜகவோட வேட்பாளர்கள் பட்டியல் 31ஆம் தேதி வெளிவரும் என பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அண்ணாமலை அவர்கள் வந்து கருத்து சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கு திமுக ஆட்சியில் அப்படிங்கிறதுக்காக ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவில் புதுசாக வந்து ஒரு வைரஸ் பரவி இருக்கிறதாகவும் சீனாவில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து 3க்கு 1 அப்படிங்கிறவர் வந்து உயிர் பலி எடுப்பதாகவும் இதுக்கான ஆய்வறிக்கைகள் சொல்லிகிட்ருக்கு. இப்போ தான் நம்ம உமகரான்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சிட்ருக்கோம். இப்போ 3வது வைரஸ் வேறு ஒன்று வந்திருக்கு, இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நடிகர் விஜய் இறக்குமதி செய்த காருக்கு அபராதத்துடன் நுழைவு வரியை வசூலிப்பதற்கு இடைக்கால தடை. இது என்னங்க பண்ணுறது? அதாவது நடிகர் விஜய் 2005ஆம் ஆண்டு ஒரு சொகுசு கார் வாங்குறாரு. அந்த சொகுசு காருக்கான ஒரு வரியை அவர் செலுத்தியிருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா வந்து நுழைவு வரி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த நுழைவு வரியை வந்து அவர் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2009க்கு அப்புறம் அந்த காரை அவர் விற்றுறாரு. ஒரு இடைப்பட்ட காலம் வந்து 4 ஆண்டுகள் அந்த காரை பயன்படுத்துறாரு, அதுக்கப்புறம் அந்த காரை விற்றுறாரு. அப்போது அதுக்கான ஒரு நுழைவு வரி வந்து 7 லட்சம் ரூபா கட்டணும், அதை வந்து எனக்கு நீக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சொகுசு காரை ஒரு நடிகர் ஒருத்தர் வாங்குறாரு, பயன்படுத்துகிறாரு, விற்கிறாருனாலும் அதுக்கான நுழைவு வரியை வந்து அவர் செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தோடைய தீர்ப்பை இவங்க எப்படி வந்து ஓட்ட கண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற தீர்ப்பில் நுழைவு வரி செலுத்துவது செல்லும் என்று கூறியுள்ளதே தவிர நுழைவு வரியை செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடவில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. சரி, எப்படி இருந்தாலும் நடிகர் விஜய் இறக்குமதி செய்த காதுக்கு அபராத தொகையை வந்து இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் வசூலிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் இன்று படை வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து நடைபெறுது. இந்த இதில் வந்து 26 இசை அணிவகுப்புகள் நடைபெறுது. அதில் இறுதி பாடலாக பார்த்திங்கன்னா வந்து சாரே ஜகான்சே அச்சா அந்த பாடல் இன்றைக்கி வந்து பாடப்பட்டு நிறைவு பெறுகிறது. இதில் 100 ட்ரோன்கள் வந்து அணிவகுற மாதிரி புதிய வகையான ஒரு காட்சிகளை வந்து இன்றைக்கி வந்து அந்த பரேடில் வந்து பண்ண போகிறாங்க. காங்கிரஸ் தகவல் அறியும் சட்டத்துறையினுடைய தலைவர் கனகராஜ் அவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் வந்து மற்றும் உள்துறை செயலாளர் அலுவலகத்தில் வந்து ஒரு புகார் மனு அளிச்சிருக்காரு. இதில் என்னென்னா அண்ணாமலை மற்றும் குஷ்பு மற்றும் எச் ராஜா இவர்கள் மீது வந்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இவங்க வந்து தொடர்ந்து அந்த மாணவியினுடைய தற்கொலை விவகாரத்தில் மத கலவரத்தை தூண்டும் வகையில் இவங்க பேசி வருவதாக வந்து இவர் மேலே வந்து அந்த புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல் மந்திரியான எடியூரப்பா அவர்கள் பேத்தியினுடைய ஒரு தற்கொலை விகாரம். இவங்க வந்து 2 பேருமே வந்து டாக்டர்ஸ். இவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு 2 வருடங்கள் தான் ஆகுது. 9 மாதத்தில் ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. இந்த நிலையில் இவங்க வந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க. இது வந்து அவங்க குடும்பத்துக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கான பல்வேறு தலைவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதானமான செய்திகள் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதே போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் மக்கள் பேச்சை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.